ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் சிம்பிளான மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு லைட் பாஸ் வீடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம லைவ் பார்த்தது 450K ரீச், ஆனால் அந்த அமௌண்ட் அண்ட் கேரக்டர், இன்னும் வந்து லெவல் 8 கார்டு, இது மூணு எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து லாகின் பண்ணி ஒரு ரிவார்டு எடுத்துருக்கணும். அந்த ரிவார்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஏன்னா எனக்கே 5 மினிட்ஸ் முன்னாடி தான் தெரியும், இன்னும் எத்தனை பேர் எடுக்கலன்னு தெரில. அது எடுக்காதவங்க போய் டக்குன்னு எடுத்துக்கோங்க, நான் அந்த வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாகின் பண்ணால் ஒரு பேக் கிடைக்குது. அந்த பேக் வந்து இன்னும் நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டிங்க, ஏன்னா எனக்கே தெரில, எனக்கே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு, அதனால தான் நான் போய் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா, அந்த பேக் வந்து ஓரளவு நல்லா இருக்குங்களா, ரொம்பலாம் நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, ஃப்ரீயாக தானே கொடுக்குறானு, ஃப்ரீயாக கொடுத்தா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். சரி பார்ப்போம். ஆனால் வந்து அந்த பேக்கு ஒரு கலெக்ஷனுக்காக யூஸ் ஆகும், மற்றபடியாக உள்ளுக்கெலாம் எதுவும் யூஸ் ஆகாது. லெவல் 1 பேக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃப்ரீயாக தந்த பேக்கோட இந்த பேக் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பரவாயில்ல, எஃப்எஃப்சிசி சம்திங் ஏதோ ஒரு நேம் கொடுத்தவரே நல்லா தான் இருக்குது, பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த பேக். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ரிவார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, 150K ரீச் பண்ணால் 23 கேரக்டரில் ஒரு கேரக்டர், அதாவது வந்து 300K யூஸ் பண்ணிங்கன்னா 8 லெவல் 8 கார்டு, அண்ட் வந்து 450K யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீயான அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து இதுவரை நம்மளுக்கு வந்து ரிடீம் கோடில் வரதா தான் சொல்கிறேன், ஆனால் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக நாளைக்கு வந்து 30, நாளைக்கு தான் 30ன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து சும்மா லாகின் பண்ணோன்னே இந்த 3 ரிவார்டு கிடச்சிரும். ஏன்னா வந்து இன்றைக்கி லைவ் போட்டதில் நம்மளோட எஃபெக்ட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 550K ரீச் வந்திருக்கு. அட் அ டைமில் வந்து 550K பேர் பார்த்துருக்காங்க, நம்ம எதுவும் பார்க்கல, ஆனால் அவங்க பார்த்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு வந்து ரிவார்டு கிடைக்க போகுது. ஆனால் ரிவார்டில் வந்து கேரக்டரில் நான் கண்டிப்பாக ஊக்காங்க அப்படின்னா AM94 வாங்க. நீங்கள் என்னென்ன கேரக்டர் வாங்குவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா, லெவல் 8 கார்டு வாங்கி இந்த வேஸ்ட்டான கேரக்டர் எதுக்கும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து க்ரோனோ, அதாவது வந்து CR7, அதாவது அவன் பேர் க்ரோனோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் பற்றி நம்ம நாளைக்கு வீடியோ போடுவோம். அந்த கேரக்டர் வருது, அதுக்கு வந்து லெவல் 8 கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே வேறு லெவல்னு சொல்லலாம். ஃப்ரீயாக தானே தராங்க, ஃப்ரீயாக தந்ததில் எனக்கு தெரிஞ்சவரையும் ஃப்ரீயாக தந்ததில் இது கொஞ்சம் ஒர்த்தாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எங்கே இருக்குது, நானும் தேடிக்கிட்டே இருங்க, கிடைக்க மாட்டேது. ஏன்னா வந்து எனக்கு அந்த அமௌண்ட் மொக்கையாக தெரியுது, ஆனால் அந்த கையில் வச்சுருக்கேன் அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயிட் கலர் லைட்டாக மினுமினுக்கிற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த நாளைக்கு 10:00 போல் எக்யூப்மெண்ட் எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எலைட் பாஸ் பற்றி ஒரு லீக் வந்திருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ இதாக இருக்குது, அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ ஆனால் உண்மையாக ஒர்த்தாக இருக்குது, ஏன்னா வந்து இந்த எலைட் பாஸில் அமௌண்ட் வருது, அண்ட் வந்து அந்த ட்ரெஸ் வந்து அந்த வீடியோவில் பார்க்க உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக அடுத்த எலைட் பாஸ் போடுவோம், யார் யார் அடுத்த எலைட் பாஸ் போடுன்னு சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் சொல்கிறது தான், நான் கடைசியாக வீடியோவோட விட்றேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். முடிஞ்சளவு நம்ம சேனல் நம்ம தான் வளர்க்க முடியும், முடிஞ்சளவு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உடம்பு ஒரு மாறு இருக்குது, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாறு இருக்குது, எதை நினச்சிக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் ஹெட் பெயினாகவே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கேன், எதை நினச்சிக்காதீங்க. முடிஞ்சளவு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடைசியாக வீடியோ போடுறேன் காய்ஸ், வீடியோ பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வந்து நாளைக்கு இதேமாரி நம்ம வந்து இந்த டைமில் வீடியோ போடுவோம், முடிஞ்சாலும் நாளைக்கு வந்து பாருங்கள். சரி காய்ஸ், நான் வீடியோ போடுறேன், வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணு. We'll be right back.
ஓ